நம்ம தல அஜித் நடிப்புல சிறுத்தை சிவா இயக்கத்துல பொங்கல் ஸ்பெஷலா கடந்த ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் விஸ்வாசம். டி இமான் மியூசிக்ல நயன்தாரா, யோகி பாபு, ரோவோ சங்கர், கோவை சர்லா, தம்பிராமையான்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த விஸ்வாசம் படத்தை நடிச்சிருந்தாங்க. நம்ம எப்பவுமே தல அஜித்தோட அந்த பயங்கரமான பைக் ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம். பைக் ஸ்டன் மட்டும் இல்ல, நம்ம தல அஜித் கேமராவும் பயங்கரமா ஹேண்டில் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு உதாரணமா விஸ்வாசம் படத்துல வரக்கூடிய டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தல அஜித் ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிருக்காராம். விஸ்வாசம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் ஷூட் பண்ண பிக்சர்ஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவிட்டு வருது. அதே நேரம் இந்த விஸ்வாசம் திரைப்படம் இப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த விஸ்வாசம் படத்தை தல ஃபேன்ஸ் அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விஸ்வாசம் படத்தோட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல அடிச்சு தூக்கு சாங் அப்புறம் வேட்டுக்கட்டு சாங் இந்த ரெண்டு சாங்கோட மேக்கிங் ஸ்டில்ஸ் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மேக்கிங் வீடியோ பாக்குறதுக்கே பயங்கர மாசாவும் ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருக்கு. அதே நேரம் இந்த விஸ்வாசம் படத்தை தல ரசிகர்கள் மட்டும் இல்ல பல பேர் குடும்பம் குடும்பமா வந்து பாத்துட்டு போறாங்க. அதுலயும் படம் பார்த்துட்டு வெளில வரவங்க அஜித்தோட நடிப்பு சூப்பர் அப்படிங்கிற மாதிரியும் படம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே வேற லெவல்ல இருக்கு. விஸ்வாசம் படத்துக்கு போட்டியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட திரைப்படமும் அதே ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருக்காரு. இது தலைவரோட 165வது படம். சூப்பர் ஸ்டாரோட பேட்ட படம் போட்டிக்கு இருந்தும் விஸ்வாசம் படம் தமிழகத்துல மட்டுமே 70 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்குதான். இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டே போனா கண்டிப்பா விஸ்வாசம் படம் தமிழகத்துல மட்டுமே 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் நடிப்பில் வெளியான மெர்சல் சர்க்கார் இந்த ரெண்டு படங்களும் தமிழகத்துல மட்டுமே 120 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. இப்ப தமிழகத்துல வசூல பேட்ட படத்தை விட முன்னிடத்துல இருக்கிற விஸ்வாசம் நம்ம தளபதி விஜய் படங்களோட தமிழக சாதனையை முறியடிக்குமா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.